அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல முருகப்பெருமானை அழகு தமிழிலே விதம் விதமாக கொஞ்சி மகிழ்ந்தவர் கோலாகல தமிழுக்கு சொந்தக்காரர் அருணகிரிநாதர். சந்தங்கள் மட்டுமல்ல, அற்புதமான ஆன்மீக சிந்தனைகளையும் பதுக்கி வைத்திருக்கிற பவித்திரமான புதையல்தான் அவர் நமக்கு வழங்கியிருக்கிற திருப்புகழ். திருப்புகழுக்கு என்னை திருப்புகழில் பாடு என்று முருகப்பெருமானே பெயர் வைத்து தந்திருக்கின்றான். அதிலே என்ன சிறப்பு என்றால், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்று அங்கே திருவாசகத்திலே வருகின்ற சிவபுராணத்திற்கு மணிவாசகப் பெருமானே அந்த திருப்பெயரை சூட்டியது மாதிரி, இங்கே முருகப்பெருமானே திருப்புகழ் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அதிலே ஒரு அழகான திருப்புகழ், முருகன் எப்படிப்பட்டவனா, விநாயகப் பெருமானுக்கு தம்பி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் கூட தம்பி என்கிற காரணத்தினால் இவன் குறைந்தவனோ, பொதுவாக அண்ணனை விட தம்பி கொஞ்சம் உயரத்தில் சின்னவனாக இருப்பான், படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருப்பான். அவன் எம்ஏன்னா இவன் பிஏ, அவனுக்கு 25 வயசுனால் இவனுக்கு 20 வயசு, அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இவனுக்கு ஆயிருக்காது. சில சமயம் தம்பிக்கு ஆயிரும், அப்புறம்தான் அண்ணனுக்கு ஆயிரும். தம்பி அவ்வளோ விவரமானவன் அர்த்தம். அப்போ எல்லா வயலையும் அண்ணனை விட தம்பி குறைவாக தான் இருப்பான், அது இயல்பு. இந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார், இவர் விநாயகனுக்கு தம்பி, ஆனை முகவர்க்கு நேரிழைய பத்த ஆறுமுக வித்த அழகேசா, ஆதி அயனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா, தானவர் குலத்தை வாழ்கோடு துணித்த சால்சதுர் மிகுத்த செயல்வீரா என்று பாடிக்கொண்டு வருகிறார். அதில் ஒரு வார்த்தை நுட்பமாக வைக்கிறார், ஆனை முகவர்க்கு நேரிழைய பத்த. இவன் எப்படியா ஆனை முகவர்க்கு நேரிழைய பத்தனா, அண்ணனை விநாயக பெருமானுக்கு தம்பி என்றால் குறைந்தவன் கணக்கு போட்டக்கூடாது. இவன் எல்லா வகையிலும் விநாயக பெருமானுக்கு இணையானவன். அது எப்படி தெரியுதுன்றீங்களா, ஆனை முகவர்க்கு நேர் அப்படின்னா இருப்பாருங்க, ஆனை முகவர்க்கு இளையான்னு சொல்லலை, இளையவன், புராணப்படி இளையவன், ஆனால் ஆனை முகவர்க்கு நேர். அதனால் விநாயகரை விட முருகன் தாழ்ந்தவன் கிடையாது, அவரும் இவரும் சமம். அவன் பிரணவ சொரூபம், இவன் பிரணவ பொருள் என்பதால் ஆனை முகவர்க்கு நேர், புராணப்படி இளையப்பட்ட. இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு கந்த புராணத்தில் ஒரு சந்தேகம் வரும், என்னென்னா பிரம்மாவுக்கு பிரணவத்தினுடைய பொருள் தெரியல அப்படின்னு முருகன் அவர் பிடிச்சி சிறையில் போட்டார்ல. சரி, இப்போ பொருள் தெரியவில்லை என்பதற்காக சிறையிலே அடைத்தாரே தவிர, அதற்கு பிறகு எப்பொழுதாவது இதுதான் என்று சொல்லி கொடுத்துருக்கிறாரா? ஒரு நல்ல ஆசிரியருக்கு என்ன அடையாளம், ஒரு பையனுக்கு அவர் சொல்லி கொடுத்த பாடம் என்னதான் சொன்னாலும் புரியலன்னா, கொஞ்சம் வெள்ளை பையன் நில்லு, கவுனி கவுனிக்காம நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்குற அப்படின்னு தண்டிப்பார். ஆனால் தண்டித்தா மட்டும் அவர் சரியான ஆசிரியரா? அதன் பிறகு அவன் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த பாடத்தை சொல்லவும் வேண்டும், அவர் தானே நல்ல ஆசிரியர். இப்போ முருகு பிரணவத்து பொருள் பிரம்மாவுக்கு தெரியவில்லை என்பதற்காக சிறையிலே அடைத்தார், அது போதுமா? அதன் பிறகு எப்பொழுதாவது சொல்லி கொடுத்தாரா? அப்படி சொல்லி கொடுத்தார் என்கிற குறிப்பு கந்த புராணத்தில் இல்லை. ஆனால் திருப்புகழிலே அருணகிரிநாதர் அந்த களங்கத்தை துடைத்து விடுகிறார். பிரணவ பொருள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக வேதத்தையே இவன் குருவாக இருந்து சிவனுக்கும் பிரம்மனுக்கும் சொல்லி கொடுத்தான் என்று எழுதி முருகனை அந்த களங்கத்திலிருந்து காப்பாற்றுகிறார். ஆதி அயனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா என்று ஆறெழுத்தில் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுபித்த பெருமாளே என்று இன்னொரு இடத்தில் பாடுவார். அது மாதிரி முருகப்பெருமான் பொருளையும் சொல்லி கொடுத்தான், பொருள் தெரியாதற்கு தண்டனையும் கொடுத்தான் என்று சொல்வது மாதிரி, ஆதி அயனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உடைத்த குருநாதா என்று பாடிக்கொண்டு வருகின்றவர் கடைசியில் அற்புதமாக ஒரு செய்தியை வைக்கிறார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், தேனெழு புணத்தில் மான்விழு குரத்தி சேர மறுவுற்ற திரள் தோளா, தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல்கொடு துணித்த பெருமாளே என்று. தேவர்கள் கருத்தில் இருந்த பயத்தை எடுத்தானா? தேவர்கள் எதை நினைத்து பயந்தார்கள்? சூரபத்மனை நினைத்து பயந்தார்கள். எனவே அந்த சூரபத்மனை இவர் வதம் செய்து ஆட்கொண்டதன் மூலமாக தேவர்களுடைய பயத்தை தீர்த்தான்னு சொல்லலை, தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தைனர். அது என்ன கருத்தில் மேவிய பயம்? ஒரு விஷயத்தை நினைத்து பயம் என்று ஒன்று மனதிலே இருந்தால் அந்த மனதுக்குள்ளே முதலில் மாற்றம் வர வேண்டும். மனதுக்குள் மாற்றம் வராத வரைக்கும் என்ன மாற்றம் வெளியில் வந்தாலும் பயன் இல்லை. எலி பூனையை பார்த்து பயப்படும், சரின்னு என்னை பூனையா மாத்துன்னு அந்த எலி வரம் கேட்டுதான். ஒரு முனிவர் உடனே பூனையா மாத்திட்டார்,
மறுபடியும் அது பயந்துக்கிட்டு வருது. ஏன்னா எனக்கு நாயை பார்த்தா பயமாக இருக்குன்னு சரின்னு நாயாக மாற்றிட்டார். மறுபடியும் அது பயந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னு கேட்டார், ஒரு பையன் என்னை கல்லால் அடிக்கிறான். இப்போ அந்த பையனாக பார்த்து மயத்தேன். பையனாக வந்த பிறகு அவன் அடுங்கிக்கிட்டே வந்துருந்தான். ஏன்பான், எனக்கு எங்கள் வாத்தியாரை பார்த்தா பயமாக இருக்குன்னா. நான் சொல்கிற கதை அந்த காலம். இப்போ வாத்தியாரை பார்த்து, பசங்களை பார்த்து வாத்தியார் தான் பயப்படுறார். வாத்தியாரை பார்த்தா பயமாக இருக்குன்னு. இப்போ பாருங்க, உருவம் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், கருத்தில் இருக்கிற பயம் போகாத வரைக்கும் உருவம் மாறி பயன் இல்லை. அதுபோல் வெளிப்பகையை மட்டுமல்ல கருத்தில் இருக்கிற பயத்தையும் நீக்குவதன் மூலமாக தேவர்களுக்கு நிரந்தர ஆனந்தத்தை முருகன் வழங்கினான் என்கிற காரணத்தினால்தான் தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடு துணித்த பெருமாளே என்று அற்புதமான வாழ்வியல் உண்மைகளை எல்லாம் வளர்தமிழிலே வழங்கியிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.